வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அன்புடன் நம்மதான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வீட்டிலேயே பன்னீர் செய்வது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபுல் க்ரீம் மில்க் வாங்கினீங்கன்னா பன்னீர் நிறைய கிடைக்கும். வீட்டில் மீந்துச்சுன்னா பால் அதில் கூட பண்ணலாம். இப்போ எங்கள் வீட்டில் க்ரீன் மேஜிக் கொஞ்சம் நிறைய மீந்து இருக்கு. நான் அதில் இன்னைக்கு உங்களுக்கு பன்னீர் எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். பன்னீர் எடுக்கிறதுக்காக நான் வடிகட்டுறதுக்காக நாங்களே இது ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பாக்ஸு கம்பியை நெருப்பில் காமிச்சு ஓட்டை போட்டு வச்சுருக்கோம் வடிகட்டுறதுக்கு. இதில் நீங்கள் வடிகட்டினீங்கன்னா அப்படியே ஸ்கொயர் ஷேப்பில் அழகாக வரும். நீங்கள் எந்த பக்கமும் வீணாக்க வேணால், ஃபுல்லுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் கட் பண்ண வரலன்னு நம்ம எதுவுமே கவலைப்பட வேணாம். இதில் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்கொயராக அழகாக வரும். இதில் வடிகட்டிட்டு நம்ம இதில் அழுத்தி வெயிட் வச்சோன்னா நம்ம அழகாக பன்னீர் வந்துடும். அது எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம க்ரீன் மேஜிக் வந்து 2 லிட்டர் எடுத்திருக்கோம். நான் 1/2 லிட்டர் கவர் 4 எடுத்திருக்கேன். இதில் தான் செய்ய போகிறோம். எவ்வளோ அளவு வருதுன்னு நம்ம பார்க்கலாம். பால் எல்லாம் கட் பண்ணி ஊற்றிட்டேங்க. நம்ம சூடாகணும்னு அப்படியே வச்சுருக்கக்கூடாது, கலரிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா மேலேயும் ஏடு படியும் அடியிலையும் அப்படியே பிடிக்கும். நம்ம இந்த மாதிரி கலரிக்கிட்டே இருந்தோம்னா ஏடெல்லாம் பிடிக்காது, பால் வீணாகாது, நம்ம பன்னீர் நிறையா கிடைக்கும். பால் பொங்குற ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கலரிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி பொங்குற டைமில் நம்ம ஸ்லோ பண்ணிக்கணுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு லெமன் பிழிஞ்சு வச்சுருக்கேன், 1/2 லெமனு, அதை நம்ம இதில் ஊற்றுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றியே கலரி பாருங்கள். நல்லா கலரிக்கிட்டே இருக்கணுங்க, இல்லாட்டி கீழே அடி பிடிச்சிடும், மேலே ஏடு கட்டிடும். பால் தனியாக தண்ணி தனியாக தெரிகிற அளவுக்கு பண்ணணும். இப்போ இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு, அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம லெமனை ஊற்றிக்கலாம். தண்ணி தனியாக பால் தனியாக ஆகிற வரையும் நம்ம லெமன் ஊற்றிட்டே இருங்க. கொஞ்சம் தண்ணி தனியாக தெரியும் பாருங்கள், அது வரைக்கும் இந்த பாருங்கள் தண்ணி தனியாக வந்துருச்சா பார்த்தீங்களா, நல்லா தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி அளவுக்கு நம்ம கலரிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள். இதுக்கு வந்து நான் 2 பெரிய லெமன் யூஸ் பண்ணியிருக்கேன், 2 லிட்டர் பாலுக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எப்படி வடிகட்டுறதுன்னு நான் காட்டுறேன். பாக்ஸில் நான் காமிச்சேன் எங்கள் ஏற்கனவே இந்த ஓட்டை ஓட்டையாக போட்ட பாக்ஸில் ஒரு காட்டன் துணி போட்டு வைக்கிறேன். இதில் நம்ம இப்போ வடிகட்ட போகிறோம். இந்த தண்ணி நல்லா சேர்த்துங்க, உங்களுக்கு தேவைன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வடிகட்டியாச்சு. இங்கே பாருங்கள், அடியில் எதுவுமே பிடிக்கல, நம்ம கலரிட்டே இருந்ததால் எதுவும் வீணாகல பாலெல்லாம். அதை நல்லா இது பண்ணிக்கோங்க, சமமாக இது பண்ணி நல்லா சூட்டில் நீங்கள் இது மாதிரி அழுத்திடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் அழகாக வரும். இப்போ பச்சை தண்ணி ஊற்றி கழுவிடுங்க, ஏன்னா லெமன் நம்ம பிழிஞ்சிருக்கோம், அந்த ஸ்மெல் வந்து வரும். அதுக்கு நம்ம அதை ஊற்றி ஒரு வாஷ் பண்ணிடலாம். சில பேருக்கு அதை வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு மூடிட்டு இந்த பாக்ஸ் வச்சு ஒரு வெயிட் ஒன்று வச்சுட்டு வெயிட் மேலே வச்சுருக்கேன். தண்ணி எல்லாம் நல்லா ஏறட்டும். இருந்துட்டவுடனே நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாதிரி இருந்தால் போதும். 1/2 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி எடுத்து நம்ம உங்களை கொட்டிக்கலாங்க. ஸ்கொயர் ஷேப்பில் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நான் இதை இப்போ கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன்.
இந்த மாதிரி கட் பண்ணுங்க, கியூப் கியூபாக அழகாக வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணுங்க. எல்லா பக்கமும் பாருங்கள், ஸ்கொயராக வந்திருக்கு. எந்த பீஸும் வீணாகாது, ஸ்கொயராக வந்திருக்கு. அது எப்படி இருக்குது பாருங்கள். எடுத்து ஒரு பீஸ் காட்டுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக வரும். நல்லா பாருங்கள் எவ்வளோ, நல்லா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம வீட்டில் செஞ்சோன்னா இந்த மாதிரி இவ்வளோ சாஃப்டாக வரும். இந்த பன்னீரில் நம்ம நிறைய டிஷ் எல்லாம், பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் டிக்கா, கடாய் பன்னீர், பாலக் பன்னீர், அது மாதிரி பன்னீர் புலாவு, பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் நிறைய செய்யலாம். அந்த மாதிரி டிஷ் நான் ஒன்று ஒன்று அடிக்கடிக்கு செஞ்சு கட்டுறேன். ஏற்கனவே நான் பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சுருக்கேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் தரேன், நீங்கள் அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வீட்லேயே பன்னீர் அருமையாக இருக்கும். நல்லா செஞ்சு சாப்பிட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் கட்டாயமாக, பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பன்னீர் வந்து செஞ்சுட்டு அப்பயே செய்கிறத இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் நிறைய இருந்துக்குன்னா நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா ஒரு பாக்ஸில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அடுக்கி வச்சுருங்க. தண்ணியில் தான் வைக்கணும் பன்னீரை. வச்சு அடுக்கி நல்லா இதை மாதிரி அடுக்கி வச்சுருங்க. ஒரு 10-15 நாள் கூட கெட்டு போகாது. நீங்கள் அதுக்கப்புறம் கூட செஞ்சீங்கன்னா நல்லா அருமையாக இருக்கும். ஃப்ரீசரில் வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜில் வைங்க, இல்லாட்டி சில்லரில் வைங்க. சில்லரில் வச்சிங்கனாவே போதும், நல்லா அருமையாக இருக்கும்.